Raghavane Ramana Raghunada
Kuraga, in Anan Tony Mutangle sent the Asical Petrogandi, become up permit putting in Tangle and Yip Teddy Pandavan, Alamakata Magilchim, Achari Mahabir, Tamil Peri, Tamar Vulgar, one million lamp in the Pumulin Puddy, Tamil Peri, Natpum, Tarabum, Asi Badamo, Mika Tiran the Sailagam in Baral, Ahayan, in Natumakal, in Anan Tony, Yamakum Allah Sigurun Swami. Niva Mangi, Unaki, then Varamindama. Nasi Vadame for the Swami and Akin. Indru Wold, Indrum, the Serapa, I recommend. Father of Blood, Puyton. Bah! Kinna! And the Plumaria Pagilga. And the Punade. Kinna, I don't know. Asi Vadama. Okay, very good. Unni, Walt Puthin, Madama, the Kadami. Yendrima. Aramiane, you know, many than Aramikir, you only want to put it up. A passive is some little. Nearly we could have. Or many than Aravi put the Solo Manavella. Our money than a city, custom Manavella. In other than you didn't develop a drinking air, Amma, 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 அடுத்தவர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்ற சீரிய முயற்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நலிந்து வரக்கூடிய இந்த நாடக கலைய கடந்த 35 ஆண்டு காலமாக நீங்க மூடகிரியலா இல்லையா கட்டி காபாத்ர கட்டி காபாத்ர உங்களை கொண்ட ஒரு பழம்பெரும் நடிகரை சந்தித்தது எனக்கு ஆத்ம திருப்தி. நான் 45 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன். ஏய் 35 வயசு நல்ல வருஷம் நல்ல நீ வந்து ஒரு பிறவி கலைஞன்ற உடனே இதுக்கு மேல உனக்கு நேர்மா வாழ்த்துக்கு வாழ்க பண்ணாடு எது வர வேணுமா இல்ல தங்கச்சி ஒரு வாட்டி ஆசிரியம் பண்ணி தங்கச்சி நீ பாடும் போது அண்ணே கேட்டண்டா என்ன சுரிதம் பாடுன இந்த பாட்டு என்ன என்ன மூன்றே என்ன இப்ப என்ன சொன்னீங்க அந்த மூன்றே சுரிய புடிங்கமா குடுத்துருக்கீங்க என்ன பாடி போறோம் ராகவனே ரமணா அதுதான்டா அப்படி பாடு அண்ணே சொல்லி கொடுத்த மாதிரி நல்லா பாடுமா எங்க நீ சொல்லி கொடுத்த நீயே ரெண்டு வரி பாடு அம்மா அந்த மூணு சுரிலே நீ என்னைக்கு பாடணும் அந்த மூணு சுரிலே தான் நீ பாடணும் அம்மா மரியாதை போயிடுதே சுதீன் வாயில் நுழையல வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வரவேற்பதும் தமிழரின் மாண்பு அந்த மாண்பு கேட்டபடி நல்ல வரவேற்பு வரவேற்பு உங்களை வாழ்த்துவது என்னுடைய கடமை ஆகையினால் என்னுடைய வாழ்த்து இது உங்களுக்காக வெள்ளி நாயகம் Thank you.
கேட்ட கேள்விக்கு கதையின் முறைப்படி நல்ல கதையின் முறைப்படி கேட்ட கேள்விக்கு நல்ல விளக்கம் வாழ்த்துக்களும் கூட. ஆனா கதையை முறையோட மட்டும் போக முடியுமாங்க? வேகமாக சரியாக பதில் வருமா? முன்னேறி எப்படி போகுது பின்னர் அப்படியே வரும். முன்னேறி குறுக்கு செல் ஓட்டுனா பின்னர் கோண செல் ஓட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப முறையா நீங்க பேசினீங்க, நான் முறையா பேசுறேன். முறை தவறி பேசினா வாயில் நுரத்தல வச்சிருவேன்ற மாதிரி ஒரு பேச்சு உங்களுடைய பேச்சு தப்பு இல்ல. முறையா போகும்போது எல்லாருமே முறையா தர்க்கசபை தர்க்கசபை இல்ல. ஆமா, இயல் இசை நாட அவங்க தானே சொல்லியிருக்காங்க. தர்க்கசபையில பேசுறதுக்கு ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்ல, கிடையாது. மூத்தவங்க இளையவங்க கிடையாது, வயது வித்தியாசம் கிடையாது, உயரம் கூட்டா எதுவுமே கிடையாது, கிடையாது. இங்க திறமை கேட்டது வேலை. ஆமா, இடைக்கு இடம் வச்ச மாதிரி இருந்தா தான் அது சபைக்கு சரியா இருக்கும். திறமைக்கு பரிசுங்கிற மாதிரி ஒரு பக்கம் மஞ்சள் இன்னொரு பக்கம் இருமை வச்சதா அது சரியா இருக்குமா? நல்லா இருக்காது. ஒரு பக்கம் ஒரு கிலோ பஞ்சை இன்னொரு பக்கம் ஒரு கிலோ இரும்பு வச்சுட்டா அது எப்படி இருக்கும்? எந்த பக்கம் இடம் அதிகமா இருக்கும்? இரும்பு இருக்க பக்கம் தான் இழுக்கும். ரெண்டு பக்கமும் ஒரு கிலோ வச்சாலுமா? என்ன சுவாமி, ரெண்டு பக்கமும் ஒரு கிலோ வச்சா என்ன வச்சா? ஒரு பக்கம் ஒரு கிலோ இரும்பு, இன்னொரு பக்கம் ஒரு கிலோ பஞ்சு. எந்த பக்கம் இடம் அதிகமா இருக்கும்? இரும்பு பக்கம் தான் இடம் அதிகமா இருக்கும். ரெண்டு பக்கம் ஒரு கிலோ சமமா இருந்தாலுமா? எப்படி சமமா இருந்தாலும் அப்படியா? பஞ்சு ஒரு கிலோ வச்சீங்கன்னா இடம் இழுக்க தான் பக்கம். என்ன இடம் வைக்கிறோம்? முக்கியமா தவிர யாரு நிக்கிறார்? இவா இவர் நாரதர்ப்பா, நாரதர் டேப்பா வள்ளி கேள்வி வைக்குது அப்படின்னு யாரும் பேச முடியாது. ஏன்னா தர்க்க சபை. நான் கேக்குறேன்னா என் கேள்விக்கு சரியான பதிலை கூறிவிட்டு நீ ஆயிரம் கேள்வி கேட்கலாம். இதுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஆட்சேபனை இல்ல. ஆட்சி எனக்கு எந்த ஆட்சேபனை? மக்கள் அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என தர்க்கத்துக்கான வழிமுறை இதுதானு. அதனால உன்னபத்திரம் போற கதைக்கு அப்பாற்பட்டு நான் கேட்க நினைக்கிறேன். கேட்கலாமா? கேளுங்க. இப்ப நாடை பத்தி கேட்டு நாட்டுல பாட்டி மூலமாக என்ன நாடுன்னு சொன்னீங்க? தொண்டை நாடு. சோழநாடு மத்த எல்லா நாடுமே ஒரு தொழில் சம்பந்தப்பட்டது. இங்க என்ன முத்து விளைஞ்சிச்சு, முத்து விற்பனை பண்ணாங்க. இங்க என்ன வேலன்ற யானை வந்துச்சு, தந்தத்தை விற்பனை பண்ணாங்க. இங்க நெல் அறுவடை பண்ணி அதை விற்பனை பண்றாங்க. அப்ப இது எல்லாமே வியாபாரம். வியாபாரம் ஆனா உங்க தொண்டை நாடு பாருங்க என்ன உடைத்து சான்றோர் உடைத்து. சான்றோர் ரொம்ப புலமை வாய்ந்த வார்த்தையா இருக்கு. ஆமா சுவாமி. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி சொல்லணும்னா சான்றோர்னு யார சொல்றோம்? படித்த அறிவாளிகள் நிறைந்த நாடு தொண்டை நாடுன்னு அர்த்தம். நியாயமான பேச்சு. படித்த அறிவாளி நிறைந்த நாடு. ஆமா. எந்த நாடு? தொண்டை நாடு. என்ன இன்னைக்கு என்ன ஊரா இருக்கு? இன்னைக்கு வேலூர் மாவட்டம். வேலூர்ல காஞ்சிபுரம் சார்ந்த பகுதி உங்க தொண்டை நாடு. ஆமா. அப்ப உங்க தொண்டை நாடு அறிவாளி நாடு. கண்டிப்பா சுவாமி. அப்ப நீ என்ன சொல்ல வர்ற? வேலூர்ல காஞ்சிபுரத்துல இருக்கிறவங்க அறிவு இருக்கு. ஆமா. தொண்டில மணமேல் குடியில கட்டுமாவடியில அறிவு இல்லைங்கிற. அப்ப உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த ஊருக்கு வந்துட்டு இந்த ஊர் காசை வாங்கி சோறாக்கி தின்னுட்டு இந்த ஊருக்காரவுக்கு அறிவு இல்லைன்னு நீ சொல்றீங்கன்னா உனக்கு எல்லாம் அப்ப எவ்வளவு திமிர் வச்சு போயிருக்கு உனக்கு எல்லாம்? நாரவரல் கட்டைய புடிச்சுட்டா கழகத்தை ஆரம்பிக்கலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மாட்ட மாட்டேன் மாப்பிள, நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்லவே மாட்ட மாட்டேன் சொல்லி வசமா சிக்கனால் நிறைய இருக்காங்க. கவலைப்படாதீங்க. மாற்றியா மாத்தலையான்றது நீ சொல்ற விளக்கத்தை பொறுத்துதான் இருக்கு. அது அதை பத்தி நீங்க கவலையே விளம்பரத்தை குறைச்சு விவரத்தை மட்டும் பேசு. நீங்க தான் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொன்னேன்? அறிவாளிகள் நிறைந்தது தொண்டை நாடுன்னு சொன்னேன். தொண்டையில் அறிவாளிகள் இல்லைன்னு சொன்னா, மணமேல் குடியில் அறிவாளிகள் இல்லைன்னு சொன்னா எங்க நாடுக்கு சிறப்பு இருக்கு நான் சொல்றேன். எங்க நாட்டுல சிறப்பு இருக்குன்னு சொல்லும் உங்களுக்கு வைத்திருக்கேன். பேர் என்ன? வள்ளி. சும்மா நடைமுறைப்படி சொல்லு. யார் பேரு? நடைமுறைப்படி. நடைமுறைப்படி ராசாத்தி. ராசாத்தி. நான் ஜெயமாதன். ஆமா. இப்ப நீ பாரு, நானும் பாறேன். காலையில பேசுவா. இப்ப யாரும் நல்லா பண்ணது? ராசாத்தி நல்லா படிச்சுப்பா. இப்ப ரெண்டு பேரும் பாடுறோம். ராசாத்தி நல்லா பாடிச்சுன்னா என்ன அர்த்தம்? ஜெயமாதவனை விட ராசாத்தி நல்லா பாடி, அதுல மாட்டு கருத்து இல்ல, சிறந்த பாடினீங்க. அப்ப உங்கள் நாடு அறிவாளி நாடுனா இது மேல போயிருது. அப்ப மத்த நாடுல கீழே வந்துருது. எதுக்கு இந்த ஏணி இருக்குல்ல? தள்ளி விடுறதுக்கா? இது நியாயத்தை யார் வேணா பேசலாமா? இது உண்மைதானே. அப்ப உன் தொண்டை நாடு அறிவாளி நாடுனா அப்ப பாக்குற என்ன நினைப்பாங்க? அப்பா, அப்ப தொண்டை நாட்டுல அறிவாளி இருக்காங்கன்னா சோழ நாட்டுல இல்ல போலப்பா அறிவாளிய. பேச்சு வருதுல்ல? அப்படி பேச்சு வர. அது நியாயம் இல்ல. என்ன நியாயம்? தொண்டை நாட்டுல உள்ளவங்க அறிவாளினா இப்ப கம்பர் இருக்காருல்ல, உன் நாட்டுல பிறந்தாரா? இல்ல. எங்க? சோழ நாட்டுல. கம்பன் நீ முட்டாள்பியா? அறிவாளி. சிலப்பதிகாரத்தை ஏற்ற இளவாபடி உன் நாட்டுல பிறந்தாரா?
சேரநாட்டுல பிறந்தாரு. ஏன் அப்ப அவர் நீ முட்டாள்பியா? இல்ல பாண்டி நாட்டுல பிறந்தாரு, நக்கீர பிறந்தகை. ஏன் அவர் நீ அறிவாள் இல்லையம்பியா? எல்லா நாட்டிலும் அறிவாளி வாழ்ந்திருக்காங்க. எதுக்காக ஓ நாடு மட்டும் அறிவாளி நாடுன்னு பேர் வாங்கிச்சு? இதுக்கு நான் ஏத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல பதில் சொல்லு. நீ அறிவாளி, நான் ஒத்துக்கிறேன். பேசு. அவங்க ஏத்துக்கிறாங்களா இல்லையா முதல்ல நீங்க ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கிற மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்படி பதில சொல்லிட்டா ஏத்துக்கிறீங்கல்ல? நியாயமா ஏத்துக்கிற மாதிரி சொன்னா நான் ஏத்துக்கிறேன். நியாயமா தான் சொல்லுவீங்க. நான் எப்படி சொல்லுவேன்? எப்ப நீங்க நியாயம்னு நீ நினைக்கலாம், ஆனா அது நான் ஒத்துக்கிறது நியாயம்னு நீங்க நெத்தி அடியா ஒத்துக்கிற மாதிரி நான் சொல்றேன். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இப்ப ஒரு விஷயம், பெருமைய பத்தி பேசலாம். முதல்ல பெத்த பிள்ளையா இருந்தாலும் தன்னோட பரம்பரையோட வரலாறு சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அந்த பிள்ளைக்கு தெரியும் தாத்தா யாரு, பாட்டா யாரு, முப்பாட்டா யாரு, நம்ம அப்பா அம்மா யாருங்கிறது. அது போல என் நாட்டுல சான்றோர்கள் இருந்திருக்காங்கன்னு எனக்கு சொன்னதுனால சொல்றேன். உங்களுக்கு இருக்க வைத்தறிச்ச இந்த பிள்ளை நாட்டுல சான்றோர்கள் இருந்தாங்க சொல்லுது. அப்ப இந்த பிள்ளை என்னடா சொல்லலாம்னு எதிர்பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க சுவாமி. இப்ப சிவபுராணம், சிவபுராணம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல யாருடைய பெருமை இருக்கும்? சிவனுடைய பெருமை. கந்த புராணத்தை எடுத்துக்கிட்டா முருகனுடைய பெருமை. மகாவிஷ்ணுவோட புராணத்தை எடுத்துக்கிட்டா பெருமாளுடைய பெருமை. பெரிய புராணத்தை எடுத்துக்கிட்டா இது அடியார்களுடைய பெருமை. அடியார்கள் எத்தனை பேரு? 63 நாயன்மார்கள். 63 நாயன்மார்கள், அதுவும் அடியார்கள். இப்பேற்பட்ட பெரிய புராணத்தை கொடுத்த சேக்கிழார் பெருமானா எங்க நாட்டுல இருந்தவர்டா? இப்படியில நீ பேசியிருக்கணும். இப்படி நீ பேசியிருந்தேன்னா ஒரு வார்த்தை நான் உன்னை எதிர்த்து பேசுவேன். ஏத்துக்கிட்டீங்களா? கொஞ்சம் இங்க வாங்க. ஏன் திடீர்னு? நீ இந்த பதில சொன்னதுக்கு சாமி எனக்கு பதில் தெரியாது, என்னை மன்னிச்சுக்கிறங்க. அப்படி கும்பிட்டுட்டு உள்ள போய் படுத்துருந்துக்கலாம். இது ஒரு பதிலா முதல்ல பதில் இல்லைங்கிறீங்களா? இதை எப்படி ஏத்துக்க முடியும்? பெரிய புராணத்தை ஏத்துறது யாரு? சேக்கிலார் தான். அப்ப அவர் தானே ஏத்துக்க முடியும். எனக்கு அதுல மாத்துக்கிறது இல்ல, ஆனா இதையும் நான் மறுப்பேன். எப்படி மறுப்பீங்க? அப்படி கேளு. எப்படி மறுப்பேன்? இப்ப நீங்க சொன்னி 63 நாயனார்கள், இவெல்லாம் யாரு? அடியார்கள். என்ன ஒரு கம்மனை போல, ஒரு ஒட்டக்குத்தனை போல, ஒரு இளங்கோவை போல, எந்த முதலே கேள்வி உள்வாங்க? எந்த அறிவாளி பிறந்தா கேட்டத தவிர எந்த பக்தர் பிறந்தா கேட்கல. அப்ப என் கேள்விக்கு இது பதில் கிடையாது. அப்ப ஏற்றிய ஒரு அறிவாளி இல்லைங்கிறீங்க. சேக்கிழார் பெருமான் அறிவாளி இல்லைங்கிறீங்க. அப்ப சேக்கிழார் அக்கீர திரும்ப மாட்டப்பட்டு இருந்தாரு, எழுதாரு. அப்ப அவர் அறிவாளி இல்லையா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு என்ன தோணுதோ அதான் சொல்லுவேன். நீங்க சௌரியத்துக்கு சொல்ல முடியும். சௌரியத்து நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க ஏத்துக்கணும். எனக்கு சட்டப்படாது. நான் கேக்குறேன், இப்ப ஏன் சௌரியத்தை நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? உங்க சௌரியத்தை நீங்க பேசுறீங்க. அதுக்கு ஏத்துக்கிற மாதிரி பதில் சொல்லு. அது மாதிரி ஏன் சௌரியத்தை நான் பேசுவேன்? இப்ப கூட சொல்லவே இல்லன்னு ஓ சௌரியத்துக்கு நீ பேசுற மாதிரி இருந்தா காலையில மனமேல கூட பஸ்ஸல்ல இறக்கிட்டு போறோம். எல்லாம் 1.5 மணி நேரம் நீ நல்லா ஓ சௌரியத்து பேசிக்க. ஆனா இது தர்க்கம். நான் கேக்குற கேள்விக்கு மட்டும்தான் நீ சொல்லணும். இப்ப நீ ஒரு கேள்வி கேக்குற, நான் சம்பந்தம் இல்லாம பதில் சொல்லிட்டு இல்ல இல்ல என் சௌரியத்தை பதில் சொல்லுவேன் நீ ஒத்துக்கிறியா? கம்மநாடு பதில சரியா சொல்லுங்க. கம்மநாடு எந்திரிச்சு போயிருங்க. முதல்ல கை தட்டுற ஆளுங்களா? எதுக்கு கை தட்டி இருக்கீங்க? எரிச்சலா என்ன பிரயோஜனம்? அம்மா தெரிய பிரயோஜனம் இருக்கா? நீ எரிச்சலாயி பதில் சொல்ல வக்கல உனக்கு என்ன கடுப்பு வருது? பேசக்கூடாது. அப்புறம் மரியாதை முதல்ல பாருங்க. சமயமா ரொம்ப முக்கியம். நாரத மரியாதை இருக்கியா? நீ நாரத மரியாதை இருக்கியா? முதல்ல மரியாதை கரெக்டா கொடுத்துட்டப்ப வந்த ஒரு குறைப்பு கொடுத்தல குறைஞ்சா பேசுறதுல குறைஞ்சா முறைச்சிட்டே நிக்கிறீங்க நீங்க. அது பிரச்சனை இல்ல. என் கேள்விக்கு நீ தப்பான பதில் சொல்லிட்டு இல்ல இல்ல நான் இதான் சொல்லுவேன், நீங்க இதை ஏத்துக்கிட்ட இது நாகரிகமா? இது மரியாதை உனக்கு? நான் மறுக்கிறேன். இல்ல உனக்கு வந்து சாமி நீங்க கேட்கல எனக்கு பதில் தெரியாது, என்ன மன்னிச்சுக்கிறேன். மன்னிப்பு கேளு, நான் சொல்றேன். அப்படி அவசியம் இல்ல. உங்களை பத்தி பதில் சொல்லு. பதில் என்ன சொல்லணும்? ஆமா, நான் கேக்குறது நீ முதல்ல சொல்லுங்க. நீ கேக்குறது சொல்லவா? நான் கேக்குறது முதல்ல நான் கேட்டிருக்கேன். அதுக்கு தான் நான் சொல்றேங்க. இல்ல சொல்லலேன்னு சொன்னா தான் என்ன சொல்ல சொல்ல தெரியல. ஏன் நிக்கிற நீங்க கேக்கணும். நான் சொல்றேன் சொல்லிட்டு இதுவரைக்கும் சொல்லலையே. இப்ப சொல்லுவல்ல சொல்லு. இப்ப ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு நூல் இருக்கு. இருக்கு இஸ்லாமியர்களுக்கு அது திருக்குர்ஆன் சொல்றோம், குர்ஆன் சொல்றோம். கிறிஸ்தியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அப்படி கேளு பைபிள்னு சொல்றோம். இந்துக்களுக்கு பகவத்கீதைன்னு சொல்றோம். அவட்டதுக்கு நீங்க என்ன சம்பந்தம்? இருக்கேங்க சொல்லி முடிக்கிறோம். ஏன் அப்படி பறக்குறீங்க? உங்களுக்கு நான் அவட்ட நட்சத்திரமா? நாரதர் தானே நல்ல நட்சத்திரத்துக்கு உலக பொதுமறை நூல். அந்த உலக பொதுமறை நூலை உலகமே ஏத்துக்கிச்சு. அப்பேற்பட்ட நூலை கொடுத்த வள்ளுவ பெருந்தகையே எங்க நாட்டுல பிறந்தவர், ஏத்துக்கிறீங்களா?
யார சொல்றே திருவள்ளுவரையா திருவள்ளுவர் தான் சொல்றேன் திருவள்ளுவரை போய் நான் நீ சொல்லி இல்ல இல்ல திருவள்ளுவர் அறிவாளி இல்ல அவர் முட்டாள் அப்படி சொல்ல முடியுமா யாராச்சும் இந்த உலகத்துல முடியாது வள்ளுவன்னை உடையனுக்கு தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு பெருமை யாரால கிடைச்சிச்சான் வள்ளுவருக்கு வள்ளுவர் இந்த மண்ணில தோண்டியதாலதான் வள்ளுவர் அறிவாளின்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது பொறுமையா ஆனா அவர் ஓ நாட்டுல வந்தாரா அதங்க பேச்சு ஏன்னா மயிலையின் பிறந்தால் பொய்யா ஒளி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு எங்க பிறந்தானா மயிலையில் பிறந்தானா அன்னைக்கு மயிலைன்றது இன்னைக்கு என்ன ஒரு சென்னை மயிலாப்பூர் தான் என்ன மயிலாப்பூர் ஆனா அது எங்க இருக்கு சென்னையில இருக்கு இப்ப நான் கேக்குறேன் இந்த வாய் கொஞ்சம் சொல்லுச்சு ஓ என்னுடைய தொண்டை நாடு வேலூரையும் காஞ்சிபுரம் சார்ந்த பகுதியில் ஓ ஊரு ஓ நாடு வேலூர்ட்ட இப்ப வள்ளுவர் பிறந்தது மயிலாப்பூர்ல சென்னையில ஒட்டலையே எப்படி ஒட்டும் இப்ப ஒட்டாது வேற எப்ப ஒட்டும் ஆரம்ப காலத்துல ஒட்டி இருந்துச்சு ஆரம்ப காலத்துல எப்படி ஒட்டி இருந்துச்சுன்ற அதை நீங்களே சொல்லுங்க நான் சொல்லவா கேட்டா தெளிவான பதில் உங்க வாயிலிருந்து வராதா அப்படி அவசியம் இல்ல பாதி நீ நான் சொன்னா பாதி நீங்க சொல்லணும் அப்போ சம்பளத்துல பாதி என்ன குடுத்துட்டு போயிருக்கீங்க அப்படி அவசியம் இல்லையே பாதி பாதி பேசுறதுக்கு சம்பளமே கொடுக்குறாங்க அதுக்கு அப்படி இல்ல இப்ப நான் கேட்டதுக்கு நீ சொல்லணும் நீங்க கேட்டு நான் சொல்லணும் அதுக்குதான் சம்பளம் நான் கேட்ட கலிக்கு பாதி நான் சொல்ல அதுக்கு எவ்வளவு சம்பளம் நான் சொன்னதுக்கு நீங்க எப்ப ஏத்துக்கலையே அப்ப பாதியோட நான் நிறுத்திறேன் பாதியோட நீங்க சொல்லணும் சவுடாலா பேசுறீங்க நம்ம பதில சொல்ல முடிச்சா சொல்றதுலாம் இப்படிதான் சொல்லுவேன் இவ்வளவுதான் தர முடியும் முடியாமா என்ன பேச்சு நீ சொல்லுங்க சரி ஒண்ணும் இல்ல மேற்கே பாலமும் வேங்கடம் நேர் வடக்கு வேங்கடம் நேர் வடக்கு வடக்கு எது இல்லையா வேங்கடம் வேங்கடம் திருவேங்கடம் என்ன சொல்ல சொல்ற நீ வாய முடியல என்ன சொல்ல சொல்ற இப்ப நீயே இடையில புகழ்ற திருவேங்கடம் திருப்பதி அப்ப எல்லை எங்க இருந்தது திருப்பதி வரைக்கும் எல்லை இருந்துச்சு திருப்பதி வரைக்குமே இல்லைனா அதுக்கு இடையிலானே சென்னை இருக்கு அப்ப நாட்டுக்குள்ளதானே அவர் பிறந்திருக்க முடியும் அதனால தொண்டை நாட்டுல பிறந்தார் வள்ளுவர் என்பதுல எனக்கு மாற்று கருத்து அல்ல பாண்டவர்கள் ரோசப்பட்டு தப்பா சொல்லக்கூடாது என் கேள்வி என்ன என்ன வனவாச இதிகாசத்துல வனவாசம் இதிகாசம் ஒண்ணுதான் இருக்கா எத்தனை இருக்கு ரெண்டு இருக்குல்ல ரெண்டுலயுமே ஒன்னால வனவாசம் அதுல 14 ஆண்டுகள் இதுல 12 ஆண்டுகள் அப்ப நீ என்ன கேட்கணும் சுவாமி எந்த இதிகாசத்தில் கேட்கின்றீர்கள் என்று கேட்டு விட்டு 12 ஆண்டு என்று நான் சொன்ன பிறகுதான் தங்கள் பாண்டவர்களை பேச வேண்டும் இவ்வளவு சவுடால பேசுற நீங்க அம்மா 12 ஆண்டு போயிருக்காங்க 14 ஆண்டு போயிருக்காங்க இதுல நான் கேக்குறதுல என்ன சொல்றேன் நீங்க கேட்டா நீங்க கேட்கும்போது கூட தெளிவா பேச மாட்டீங்க பேர் மாமா என்ன மாமா பேசிட்டு இருக்க குறுக்க போய் கிட்டு நீங்க போங்க பார்வையில இருக்கா நான் உண்ட 12 வருஷம் 10 வருஷம் கேட்கலையே வனமாசம் எத்தனை ஆண்டு என்ன கேட்கணும் எந்த இதிகாசம் கேட்கணும் அப்படி அவசியம் இல்லையே என்ன போமாங்க வாமாங்க பாண்டவர்கள் போனாங்க பாண்டவர் மட்டும்தான் போனாங்களா அப்பா பாண்டவர் கூட அவர் பொண்டாட்டியும் போனாங்க பொண்டாட்டி போனா பொண்டாட்டிக்கு பேர் இல்லையா பாஞ்சாலி விவரிச்சு சொன்னா தான் மக்களுக்கு தெரியும் பொண்டாட்டி போனா பாஞ்சாலி சொல்ல வேண்டியதாங்க இங்கதான் விஷயம் இருக்கு பாண்டவர்களுக்கு பாஞ்சாலி மட்டும்தான் பொண்டாட்டியா ஆமா ஆத்து மணம் ஆமா ஆமா ஆத்து மணம் கூட எண்ணிடலாம் அர்ஜுன முன்னாடி என்ன முடியுமா முடியாது கிருஷ்ண தங்கை சுபத்திரை இருக்கால சுபத்திரை யார் கல்யாணம் பண்ணது கல்யாணம் பண்ண போறாங்க அவங்க எவ்வளவு சவுடால வேண்டி கிடக்கு உனக்கு போறாங்க இல்ல யார் பண்ணா கல்யாணம் அர்ஜுன பண்ண அர்ஜுன பண்ணால அப்புறம் பாஞ்சாலி மட்டும்தான் பொண்டாட்டின்றா வனவாச போயில அவங்க மட்டும்தான் அதத்தான் கேட்டேன் பொண்டாட்டினா எந்த பொண்டாட்டி பாஞ்சாலி சுவாமி அப்படி சொல்ல முடியாது வனவாச போயில பாஞ்சாலி மட்டும் கூட போனா அவர் கட்ட பொண்டாட்டி எல்லாம் போனாலுங்க அதுதான் ஏன் அப்படி படுத்துறீங்க ஆனால் இந்த ஐவருக்குமே பொதுவான மனைவி யாருன்னா பாஞ்சாலி ஐவருக்கு மனைவி அழியா பத்தினி என்ற பெயர் பெற்று திரௌபதி அம்மா விளங்கக்கூடிய பாஞ்சாலியாகப்பட்டவள் வனவாசம் சென்றார்கள் ஏன் துரியோதனம் சொல்றேன் நீங்கள் இழந்த நாடு நகரம் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமாயின் 12 ஆண்டுகள் வனவாசம் ஒரு வருஷம் அஞ்ஞான வாசம் முடிச்சு வாங்க ஒரு நாட்டை திருப்பி தரேன் சொன்னதுனால போனாக பாண்டவர்கள் வனவாசம் பாண்டவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டேன் பாஞ்சாலி பேர் சொல்லிட்டேன்
ஆனால் பாண்டவர்கள் எத்தனை பேர் வள்ளிநாயகம் அஞ்சு பேர் அந்த ஐந்து பேருக்கு பேர் வைக்கலையா வச்சாங்க வச்சாங்க எங்க அந்த அஞ்சு பேரை கூறுங்கள் வள்ளிநாயகம் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் கருமத்துல இத சொல்றதுக்கு நீ எதுக்கு சொல்லாம இருக்கலாமே கருமத்துல கேட்டதுக்கு கேட்காம இருந்திருக்கலாமே ஏன் கருமம்னா தவறான வார்த்தை இல்லையே நான் தவறா சொல்லவே இல்லையே அப்ப அத கருமம்ன்ற வார்த்தையை உயர்த்துங்கள் எப்படி உயர்த்துவீங்க என்னது கருமம்ன்ற வார்த்தையை எப்படி உயர்த்துவீங்க கர்மம் கர்மம் அப்படினா செய்த பாவமும் புண்ணியத்துக்கும் பேர் அத செய்த பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் கர்மம் தான் வள்ளுவர் சொல்றாரு எப்படி துணிக கர்மம் துணிந்த பின் என்னவோம் என்பது இழுக்கு அப்புறம் வள்ளுவர் நான் சொல்லுவேன் நீ அப்புறம் அப்புறம்னு சொல்லுவியா அப்புறம் நான் எது சொன்னதுக்கு அப்புறம் நீ அத சொன்னா அப்புறம் சரி பாண்டவர்கள் அஞ்சு பேர்ட்ட இப்ப நான் அஞ்சு பேர் கேட்டா நீ எத்தனை பேர் சொல்லணும் அஞ்சு பேர் தான் சொன்னேன் அஞ்சு பேர் தான் சொல்லணும் ஆமா அஞ்சு பேர் தான் சொல்லணும் ஆமா வெறும் நாலு பேர் சொல்லிவிட்டு நான் அஞ்சு சொன்னேன் அஞ்சு சொன்னேன்னா நியாயமா அது படிக்கலனா சாமி நான் படிக்கல சொல்ல வேண்டியதுல வள்ளி நாயகம் வரும்போது யார் முகத்துல முழிச்சிட்டு வந்தீங்க ஏன் கேக்குறா நல்லா தானே வந்தீங்க இப்போ நல்லா தான் இருக்கேன் நான் அஞ்சு பேர் பேர் சொல்லிட்டேன் சந்திக்கிற ஆளை பொறுத்து நீங்களா இதுக்குத்தான் காக்கல எலும்பு அரைக்கல கறி ஆண்டா வச்சிருக்கேன் சதையும் கறி வளர்ந்து தொங்குது என்னை விட ஒரு சுத்துதான் அதுல இந்த சேலையில கட்டலன்னு பூசுற மாதிரி தெரியற இல்ல நீ நோஞ்சாண்ட பதில சொல்லு பதிலுக்கு பதில் பேசல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நான் எலும்பு இருக்கு தோல் இருக்கு உன்ன கேட்டாங்களா பதில சொல்லு நீ நான் சொல்றேன் சொல்லல உங்களுக்கு என்ன அப்படி பிரச்சனை சொல்லு அஞ்சு பேர் பேர் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அஞ்சு பேர் சொல்லிருக்கேன் நானே நீங்க சத்தம் பாருங்க அஞ்சு பேர் சொல்லிட்டா தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் எத்தனை பேர் அஞ்சு நாலு பேர் சொல்றேன் அஞ்சு சொல்லிருக்காங்க ஏமா நாலு பேர் சொல்றீங்க அஞ்சு அஞ்சு நீங்க உங்களோட நாளைக்கு போய் சொல்லி பண்ணுங்க இருக்கல பத்தவங்க கிறுக்க தெரியும் உங்களுக்கு இருக்கவே தெளிவா தெரியும் தெளிவானவங்களா தான் தெரியும் நாலு பேர் சொல்லிருக்காங்க அஞ்சு நாலு அஞ்சு நிறுத்த கடவா நான் கேக்குறேன் எப்படி நீங்க நாலுங்கறீங்க பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் எத்தனை வந்திருக்கு நாலு தானே அப்ப நாலு பேர் சொல்லிட்டு அஞ்சு அஞ்சு கத்துற தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அஞ்சு பேர் தானுங்க நாலு பேர் தான் சொல்லிருக்க அஞ்சு பேருங்க நாலு எப்படி நாலுன்றீங்க நீங்க முதல்ல நீ என்ன பேர் சொன்ன தர்மன் ஏன் சொல்ற ஏன் சொல்ல கூட அவனுக்கு பேர் இருக்கு என்ன தர்மன்ங்கற பேரு யார் பேரு தர்மனா ஆமா பேரா ஆமா அடையாமா ஏங்க தர்மன் என்பது அவர் பேரா இல்ல கிடையாது ஒரு நேரத்துல நகுலனை உயிர் பிச்சு கேட்டார் அப்ப என்ன சொல்றா ஏப்பா நீ பீமனை கேட்டுக்கலாம் அர்ஜுனனை கேட்டுக்கலாம் சகாதேவனை கேட்டுக்கலாம் ஏண்டா நகுலனை கேட்ட அப்பதான் இவன் சொல்றேன் ஐயா எங்க அம்மா குந்திக்கு மூத்த பிள்ளை நான் இருக்கேன் என் சின்னம்மா மாத்திரிக்கு மூத்த பிள்ளை நகுலை இருக்குன்னு தான் தரும் அதனாலதான் நான் நகுலனை கேட்டேன் சொல்லும் பொழுது அதை வரம் கொடுக்குறேன் வாழ்நாள் முழுக்க நீ தர்மத்தோடு நடப்பதால் உனக்கு இன்று முதல் தர்மன் என்று பெயர் சொல்லுகின்றேன் இந்த கதைக்கு அப்புறம் தான் அவருக்கு பேர் தருமன் பேர் ஆமா இந்த கதை நடக்கிறது அவருக்கு எத்தனை வயசு இருபத்தி எட்டு வயசு ஏன் இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் அந்த பேர் இல்லாம தெரிஞ்சானா அப்ப இவ்வளவு தூரம் பேச தெரிஞ்ச நீங்க அவனுக்கு பிறக்கும் போது வச்ச பேர் என்னன்னு கேட்டிருந்தா சொல்லிருப்பேன் நீங்க மட்டும் நான் இப்படி பேசி இருக்கணும் அப்படி பேசி இருக்கணும் கேட்டவர் தெளிவா கேட்க வேண்டானே கண்ணவர் மாப்பாவுக்கு பார்த்த சாரதின்னு ஒரு பேர் இருக்கு போது அவர் ஏன் தெரியுமா பார்த்தன்னா அர்ஜுனே அப்ப அர்ஜுனுக்கு பார்த்தன்னு பேர் இருக்குல்ல ஏன் நீ பார்த்தன்னு பேர் சொல்ல வேண்டியதானே ஏன் அர்ஜுனன் ஏன்னா அர்ஜுனன்றது இயற்பெயர் அதனால நீ அர்ஜுனன் இல்ல இப்ப எல்லாருக்கும் இயற்பெயர் சொல்லிவிட்டு தருமனுக்கு மட்டும் பட்ட பேர் சொல்ற தர்மனுக்கு பேரு இதுஷ்ணன் பேர் கிருஷ்ணனா கிருஷ்ணனா பேர் வச்சாங்க இதுஷ்ணன் மறுக்கா சொல்லு நீங்க சொல்லுங்கப்பா இன்னொரு பேர் இருக்கு தர்மனுக்கு அந்த பேர் நீங்க சொல்லுங்க ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகாது அப்படி எல்லாம் கிடையாது என்ன பேரு
சரி ஒரு விஷயம் கங்கபட்டர் நான் கேக்குறேன் இப்ப எத்தனை வருஷம் வனவாசம் போனாக பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் வனவாசம் ஒரு வருடம் அஞ்சாவது வாசம் இந்த வனவாசம்ங்கிறது காட்டுக்குள்ள தெரியிறது கஷ்டப்பட்டு வாழ்றது இருக்கிற காய்கனியில பரிசு சாப்பிட்டு உயிரை காப்பாத்திக்கிறது வனவாசம் இந்த ஒரு வருடம் அஞ்ஞான வாசம்ங்கறங்கல்ல அது அஞ்ஞானம் இல்ல அஞ்ஞாத வாசம் சரி அஞ்ஞாத வாசம் அஞ்ஞாத வாசம் ஐயயே அஞ்ஞானம்னா எதுவும் தெரியல அர்த்தம் அஞ்ஞாதனா மறைந்திருந்து வாழ்வது வித்தியாசம் இருக்குல்ல விளக்கம் தேவதா அப்படினா என்னன்னு நீங்க சொல்லுங்க இப்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேனே ராசாத்தின் ஒருத்தர் இருக்கீங்க நீங்க வந்து நீங்க நிக்கலாம் பாடலாம் பேசலாம் ஆனா பாக்குறதுக்கு என்னவா உங்களுக்கு நீங்க தெரியறீங்க எப்படி தெரியறீங்க வள்ளியா மட்டும் தெரியறீங்க ஆனா உள்ள இருக்க ராசாத்தின்ற கோ யாருக்கு தெரிய போறாங்களா தெரியாது அப்ப அதை போல வாழலாம் வெளிப்படையா மக்களோட மக்களை சேர்ந்து வாழலாம் சேர்ந்து வாழ்ந்தாலும் கூட எப்ப இவர் தான்ப்பா இவர் இவர் உண்மையான பேர் இதுதான்ப்பா என்று யாருக்கும் தெரியக்கூடாது திருட்டுத்தனமா வாழக்கூடிய வாழ்க்கையில அஞ்ஞாத வாசம்னு பேரு இப்ப தர்மனுக்கு இத்தனை பேர் இருக்கு இத்தனை பேர் இருக்குன்னு கேட்டீங்கல்ல வனவாசம் போயிட்டு அஞ்ஞான வாசம் வாழும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரோட தானே வாழ்ந்திருக்கணும் உண்மையான பேரை சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க இருக்கிறது அஞ்ஞான வாசம் அப்ப கண்டுபிடிச்சிட கூடாதுன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் வச்சு வாழ்ந்திருப்பாங்க இல்ல என்னென்ன பேர் வச்சிருந்தாங்க ஆண்டவன் உனக்கு அறிவு நிறைய கொடுத்திருக்கேன் எனக்கு அதுல மாட்டு கொடுத்து இல்ல ஆனா திமிரு அதை விட கொஞ்சம் அதிகம் இருக்கனால யார் வாங்கி கொடுத்தா இது நான் வச்சுக்கிட்டு வந்தது சரி சரி இப்பதான் முருகருக்கு கோபம் வருதா இப்ப தர்மம் பீமன் காரண பேரோட நீங்க தர்மம்னு சொன்னது இங்கம்மா கட்டிட்டு ஏறி சண்டைக்கு போற ஜிவாமா சொல்லுங்க சாமி ஏமா காலையில 6 மணிக்கு அவர்தான் கல்யாணம் பாப்பறீ கட்டிட்டு சண்டைக்கு போறீ என்ன இப்பவே சண்டை கட்டி ஏறி போறீ என்ன 6 மணிக்கா அதான் முடியாது நீங்க சொல்லுங்க புரிய கேர்ல அவர்தான் பார்த்து மாப்பிள அவர்தான் நீ கட்ட போற அவரையா நானா அவர் மூஞ்சி துளிக்கிற ஏ மாப்பிள மாதிரி அழகான ஒரு அறிவானவர் திறமையானவர் இந்த உலகத்துல தேடினாலும் கிடைக்குமா எம்பிட்டு அழகானவனா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு தேவையில்லை இது உன்னுடைய விருப்பம் விரும்பினத்த வெம்பும் கரும்பா இருக்கும் விரும்பலைனா இவர் நீ வெறுத்தேனா உன் வாழ்க்கையில முக்கியமான ஒன்று நீ இழந்துட்டேன் அர்த்தம் ஏன் அப்படி சொல்றீங்க ஏன் அப்படி சொல்றீங்களா இப்ப நீ தமிழச்சி ஆமா உலகத்துல தமிழுக்குன்னு ஒரு கடவுள் இருக்காங்களா ஆமா யாரு இஷ்டதெய்வம் முருகப்பெருமான் அப்ப ஜாடிக்கேத்த மூடி அல்ல ஒரு தமிழச்சி தமிழுக்கான கடவுளை திரும்ப செய்தால் பெருமைதானே சுவாமி அவர் தமிழுக்கே கடவுளா இருக்கிறவர் தமிழுக்கு சொல்ல எடுத்து கொடுத்தவர் நான் அப்படி இதை எடுத்து கொடுத்துக்கனா அவருக்கு மனைவியா போறதுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரோட வாழ்ந்தார் சொல்லிட்ட ஏன்னா தருமனுடைய உண்மையான பெயர் யுதிஷ்டிரன் என்பதுதான் தருமனுடைய உண்மையான பெயர் தருமன் வச்ச பேர் யுதிஷ்டிரன் தான் ஆனா அதுக்கப்புறம் நீ ஒரு பேர் சொன்னீங்க என்ன பேரு கங்கப்பட்டர் கங்கப்பட்டர்ன்ற பேரோட தான் அஞ்ஞாத வாசத்திலே ஆனா சொல்ற விஷயத்தையுமே சொல்றது உண்மையா என்னங்கிற மாதிரி கேக்குறீங்க பாருங்க உண்மைதான் மறுக்கல கங்கப்பட்டர் பேர் தான் அஞ்ஞாத வாசத்தின் பொழுது தருமன் ராஜதந்திரியாக அதாவது மன்னனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ராஜதந்திரியாக கங்கப்பட்டர் என்ற பெயரோட வாழ்ந்தார் வல்லபதேவன் என்ற பெயரோடு சமயக்காரனா வாழ்றான் வல்லபதேவன் என்ற பெயரோடு அர்ஜுனன் பிருகண்டலை என்ற பெயரோடு பேடியாக வாழ்கின்றான் அதாவது ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம ஒரு பெண் வேடத்துல பேடியாக வாழ்கின்றான் நகுலன் தாமக்கிரந்தி என்ற பெயரோடு ஏன் வள்ளி இப்ப வர்றீங்க என்னமா சொல்ற நீ இப்ப எனக்கு அந்த நிலைமை அதனால உனக்கு உன்னை தண்ணி குடிக்க விட்டு உன்னை இது உயர்த்த முடியாது இல்ல எடுத்து வாட்டருக்கு என்னதான் தெரிஞ்சு அதுக்குள்ளதான் பச்சை தண்ணியை பல்ல பட விட மாட்டேன் கவலைப்படாது இங்கே அர்ஜுனன் திருகங்கலை என்ற பெயரோடு வாழ்கின்றான் நகுலன் தாமக்கிரந்தி என்ற பெயரோடு குதிரை மேய்க்கிறான் சகாதவே தந்திரி பால் என்ற பெயரோட பசுக்களை மேய்க்கிறான் இப்ப மாறு வேஷத்துல உள்ள பேரையும் சொல்லிட்டேன் அவங்க என்ன என்ன வேற பார்த்தான்னு சொல்லிட்டேன்
ஆனால் அஞ்சு பேருக்கு மனைவி யாருன்னு நீங்க சொன்னீங்க அளிய பத்ரி பாஞ்சாலி பாஞ்சாலி தானே பாஞ்சாலி பாஞ்சாலின் பேரோட வாழ்ந்துறதா இல்ல பாஞ்சாலின் பேரோட இருக்கா அஞ்சு பேரோட கூட இருக்காங்க ஊர்ல அவதை இவ்வளவு சந்தேகம் வந்துரும்ல வந்துரும்ல அப்ப பாஞ்சாலி என்ன பேரோட வாழ்ந்தாள் இத்தனைய சொன்னவரு அங்க போய் நீ பாண்டவர் வந்து கேட்ட இப்ப நான் வேற கேட்டிருக்கேன் பாஞ்சாலி என்ன பேரோட வாழ்ந்தாள் பாஞ்சாலி வேலைக்காரியா இருந்தா எல்லாருக்கும் வேண்டிய உணவுகளை செஞ்சு கொடுத்துட்டு இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா வேலைக்காரியா இல்ல சமையல்காரியா இருந்தா அதே வேலைக்காரி எங்க தெரியாத வேலைக்காரியா வந்தது இல்ல பேர் வேலைக்காரி நேரா வச்சிருப்பாங்க சொல்லி கூப்பிடும்போது ஏமா வேலைக்காரிங்க பேரை சொல்லலன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லலைடா இப்ப திருப்பி நான் கேட்டேன் உன்னைய ஏமா பாண்டவர் அங்கே இருந்த பேர் கேக்குறியே ஏன் சொல்லலன்னா என்ன கேட்டனா உன் கேள்விக்கு மதிப்பளித்து நான் பதில் சொல்லணும் இல்லையா என்ன பேரோட சைநந்தினிங்கிற பேரோட இருந்தா சைநந்திரியா நந்தினிய பார்த்து சை அப்படி சொல்றது சைநந்திரியா அப்படி கிடையாது சைரந்திரி என்ற பேரோடு வாழ்ந்தாள் படிச்சிருக்கீங்க மாற்று கருத்துல இதுல இன்னொரு சந்தேகம் நான் கேட்கணும் எல்லாருமே அவங்க உருவத்தோட மாறு வேடங்கள்ல வாழ்ந்தாங்க அர்ஜுனன் மட்டும் அவர் உருவத்தோட வாழ்ந்தாரா இல்ல வேற உருவத்தோட வாழ்ந்தாரா இங்க நான் சொன்ன பதில கவனிச்சா கவனிக்கலையா மறுபடியும் சொல்லுங்க இல்ல நீ கவனிச்சல அப்ப நான் தெளிவா சொன்னேன் அர்ஜுனே பிரிகண்டலின் பேரோட பேடியாக அதாவது பெண் வேடத்தில் வாழ்ந்தாலும் சொன்னேன் அப்படி ஏன் வாழணும்னு கேக்குறேன் உங்க மேல சத்தியமா பண்ணவா என்னைய கொண்டுடாத ஆத்தா என்ன சாமி இப்படி பயப்படுறீங்க நீ மடிச்ச படிக்கல நம்பிக்கை இருக்குல்ல அப்புறம் என்ன அதோட ஒரு படிக்க சொல்லுங்க எல்லாருமே ஆண் வேடத்தை வாழ்ந்தாங்க அது தருமர் ஆண்ட கங்கப்பட்டர் ஆணாவே வாழ்ந்தாரு பீமன் ஆண்ட சமையல்கார வல்லபதி என்ற பேரு சமையல்கார ஆணாவே வாழ்ந்தாரு இப்படி எல்லாருமே ஆண்கள் எல்லாருமே ஆணா வாழும் பொழுது அர்ஜுன் ஆம்பளை ஏன் ஆம்பளையாவ ஒரு வேஷம் போட்டு ஒரு வேலை பார்க்க முடியாதா கேக்குறேன் கேட்டுட்டீல பேசாமடுங்க ஐயா அப்ப அவன் மட்டும் பெண்ணாக மாற வேண்டும் என்றால் அவனுக்கு வழங்கப்பட்ட சாபம் அது யாரால யாரு நீரு நீ நீ பேச ஆசைப்படுறீல உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் கதையை நல்லா கவனி தேவலோகத்துக்கு போறான் போகும் பொழுது ஒருத்தர் சந்திக்கிறான் சந்திச்ச பொழுது அந்த பெண்மணி சொல்றா நீங்க ரொம்ப பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்களை நான் கூடணும்னு ஆசைப்படுறேன் அதனால வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூடுவோம் என்று அழைக்கின்றான் ஒரு பெண்மணி ஆனா இவன் சொல்றேன் இல்லம்மா நீ எனக்கு தாய்க்கு நிகரானவள் உன்னை நான் கூட முடியாதம்மா அதனால நீ மன்னிச்சிரு என்று சொல்றேன் அர்ஜுனே அதுக்கு அந்த பெண்மணி சொல்றா ஒரு பெண்ணுடைய ஆசையை நிராகரித்ததனால் நீ பெண்ணாகவே போவாய் என்று சாபத்தை வழங்கிவிட்டாள் அந்த பெண்மணி இவன் மேல தப்பு இருக்கா தப்பு இல்ல அப்ப தன்னுடைய தவறு செய்யாத தனக்கு தண்டனை கிடைச்சதுக்காக போய் முறையிடுறேன் தேவேந்திரன் அப்ப தேவேந்திரன் சொல்றேன் சரிப்பா நீங்க சாபம் வாங்கிட்ட அந்த சாபத்தை ஒண்ணு மாத்த முடியாது அதனால உனக்கு சாப விமோச்சனம் தர்றேன் என்ன விமோச்சனா
நீ எப்ப விருப்பப்படுறியோ அப்ப பெண்ணாக மாறுவாய். பெண்ணாக மாறிக்கலாம். நீ எப்ப விருப்பப்படுறியோ அப்ப நீ பெண்ணாக மாறிக்கலாம். ஆனா பெண்ணாக மாறிதே ஆகணும் என்று சாப விமோசனம். அப்ப ஏற்கனவே நீ பெண்ணாக போவாயின்னு சாபத்தை வாங்கிட்டே அர்ஜுனே. அப்ப அந்த சாபத்தை எங்க பயன்படுத்துறானா, இந்த அங்காத வாசத்துல பெண்ணாக மாறி இவன் வேலைக்காரிய வாழ்ந்தா இல்லையா, அப்ப அவன் பெண்ணாக மாறுறது காரணம் அந்த அம்மா கொடுத்த சாபத்தினாலதான் இவன் பெண்ணாக மாறினே அர்ஜுனே. இது கதை. இப்ப நான் திருப்பி கேட்டேன், ஏமா இத நீ படிச்சிருக்கியாரு படிச்சிருக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப இந்த கதையில ஒரு பெண்மணி என்று மட்டும்தான் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த பெண்மணியின் பெயர் என்ன என்று தாங்கள் சொல்லிடலானா? எனது பெயர் வள்ளிசாமி. உன் பேரு, உங்க அப்பா பேரு, உங்க அண்ணன் பேரு கேட்டா உடனே மாப்பிள்ள பேர் சொல்ல வேண்டியதானே? முருகன். அப்புறம் என்ன? எனக்கு அர்ஜுன் எதுக்காக பெண்ணா வாழ்ந்தா நீங்க கேட்டல? ஆமா பதில் சொல்லல. ஏன் அத முழுசா சொன்னா கப்பு மட்டும் முதல்ல குறைஞ்சு போயிருமா? ஏன் அது பேரு வாத்தாடு முதல் குறைஞ்சு போதா? நான் என்ன கேட்டேன், அம்மா பேரையும் சொல்லாம இதுதான் சாபம் கொடுத்தாங்க அப்படியே சொல்லி முடிச்சிட்டீங்க. நீங்க வாய் சொல்லுச்சு. ஆமா நீங்க கேட்ட நான் கேட்டக்கு எனக்கும் பதில் தெரியும். தெரியும் சொன்னீங்களா? இப்ப நான் சொன்ன பதில் தப்பா? சரிதான். சௌரியத்துக்கு நீ ஒரு பேர் சொல்லி வச்சுக்கவே கடுப்பாயிர பாத்துக்க. அந்த பெண்மணியோட பேர் என்ன? ஊர்வசிக்கிற. ஏன் ஊர்வசி? இப்படி தப்பான பதில் சொல்றதுக்கு உனக்கு நாக்கு கூசல? அப்படி உன்னை திட்டலாம்னு காத்திருந்தேன். தப்பா சொல்லியிருந்தேன். ஒருவேளை ரம்பையினோ மேனகைனோ சொல்லியிருந்தான். ஆனா அது அல்ல, போனது ஊர்வசியத்தை. என்ன பண்றேன் பாத்து, ஒருவேளை தடுமாறியா இல்ல நிலச்சு நிக்கிறியான்னு நிலச்சுதான் ஆக சந்தித்தது ஊர்வசித்தான். கொடுத்த சாபம் கொடுத்த ஊர்வசிதான். நியாயமான பதில். கண்ணன் நாரமா உனக்கு ஏத்த கடவமா சேர்ந்து வாழ்ந்து பாரமா பள்ளி தங்கமே அவனுக்கு அவனுக்கு சீக்கிரம் பாருங்கள் முருகா, தரிசனம் தாருங்கள் முருகா. ஒரு சாமி